Welcome to Atrocity, Ulagam. We are going to talk about the life of SRM students. அந்த வீடியோ எஸ்ஆர்எம் பிடிச்சவங்க கனெக்ட் பண்ணிப்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்ப்பாங்கன்றதுக்காக அந்த வீடியோ போட்டோம். பட் அந்த வீடியோ எப்படி ஆயிடுச்சுன்னா அந்த வீடியோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தவிர மற்ற எல்லாரும் கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவனுக்கு மட்டும்தான் பார்க்கவே இல்லை. லிங்க் அமுச்சு விட்டோம், ஒரு ரிப்ளை கூட பண்ணல, நாசமாக போனவங்க. நீ மனுஷனே இல்லை தெரியுமா? பட் அந்த வீடியோ மோஸ்ட்லி பார்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா 12th முடிச்சுட்டு காலேஜ் எல்லாம்னு யோசிக்கிறவங்க, காலேஜ் சேர்ந்துட்டு ஐயோ தப்புப்பட்டுமே அப்படின்னு பார்த்தவங்களும், இந்த வீடியோ கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தா வேற காலேஜ் சேர்ந்துருப்பேன் ப்ரோ அப்படின்னு சொல்றவங்க தான் அதிகம். அதனால நாங்கள் என்ன டிசைட் பண்ணிருக்கோம்னா, இப்போ பிளஸ் டூ ரிசல்ட் வந்திருக்கு, அதனால இப்போ பிளஸ் டூ முடிச்சுட்டு என்ன காலேஜ் சேரலாம் அப்படின்னு பசங்களாம் ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை எஸ்ஆர்எம் காலேஜ் தான் நான் சேர போறேன்னு டிசைட் பண்ணாலும் அதுலேயே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. யூனிவர்சிட்டி இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, வேற வேற கேம்பஸ் இருக்குன்னு நிறைய குழப்பத்தில் இருக்கீங்க. யூனிவர்ஸ்லாம் இருக்கு. அந்த குழப்பத்தை கிளியர் பண்ணுறதுக்காகவும் எப்படி நீங்கள் எஸ்ஆர்எம் காலேஜ் சேரலான்றதுக்காக எந்த கேம்பஸ் எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கு, எவ்வளவு பெருசா இருக்குன்னு எதுவுமே தெரியாம எஸ்ஆர்எம் பேரை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு ஜாயின் பண்ணிடுறாங்க. கண்ணாடி சார் அது, கண்ணாடி சார் அது. எஸ்ஆர்எம் மொத்தம் எத்தனை பிரான்ச் இருக்குன்னு பாப்போம். சென்னையில மொத்தம் எஸ்ஆர்எம் ரெண்டு பிரான்ச்சஸ் இருக்கு. இல்ல இல்ல, மூணு பிரான்ச் இருக்கு. Really nigga? ஆமா, ஒரு பிரான்ச் ஒன்று இருக்கு. அந்த பிரான்ச் இருக்குன்றதே எங்களுக்கு காலேஜ் முடிக்குமா தான் தெரியும். என்னங்க ஜென்ராசு, என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு, சீக்கிரம் எடு. முதல்ல இன்னென்ன ரவுண்ட் சென்னையில் இருக்க பிரான்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூர், எஸ்ஆர்எம் ராமாபுரம், எஸ்ஆர்எம் வடபழனி. அது எதுக்கு இருக்கு? ஆக்சுவலி வடபழனியில் ஒரு எஸ்ஆர்எம் இருக்கான்னு நீங்கள் கேட்கலாம். நாங்களும் அப்படி தான் நினச்சோம். அது வெறும் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்படின்ட்டு சின்ன இருக்கும், கத்துல தான் தெரியுது அது வடபழனி பிரான்ச்சு. அது டி நகரில் இருக்க வடபழனி பிரான்ச். அங்கதான் இந்த கலர் கலர் பில்டிங் இருக்கு. சினிமா ஷூட்டிங் பண்ண அலோவ் பண்ணுவாங்க, நிறைய செலிபிரிட்டிஸை சீஃப் கெஸ்டா கூப்பிடுவாங்க, தனி டிவியோட கல்ச்சரல்ஸ்க்கு கூப்பிடுவாங்க. அப்படியா? ஆமா தம்பி, படிக்கிறதுக்கு பேக் ரொம்ப முக்கியம்ப்பா. வெளியூர்ல இருந்து வரவங்க எல்லாருமே அங்கதான் மோஸ்ட்லி இறங்குவாங்க. காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் போனோம்னா உங்களுக்கு 37 கிலோமீட்டர் தாண்டி போகணும். இதுவே கிண்டி கத்திப்பாறால இருந்து காட்டாங்குளத்தூர் போனோம்னா உங்களுக்கு 29 கிலோமீட்டர் ஆகும். உங்களுக்கு டிராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும், நீங்க ஒரு டிராவல் வாங்கலாம் இருந்தீங்கன்னா, நீங்க மெயின் சென்னையில இருந்தீங்கன்னா கண்டிப்பா எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூர்ல சேருங்க. போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். ஆனா ஒரு மாசத்துலயே வாழ்க்கையை வெறுத்துருவீங்க. 1.5 நேரம் ஆகும் உங்களுக்கு போறதுக்கு மட்டும். நீங்க சிட்டிக்கு அவுட்டர்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க சேரலாம். இல்லைன்னா ஹாஸ்டல்ல தங்கி போடுங்க. பைக் கார்ல தான் போகாம ட்ரெயின்ல போனீங்கன்னா, ட்ரெயின் வந்து உங்களுக்கு டைமிங் தான் இருக்கு, கண்டினியூஸா வராது. ஒரு ட்ரெயின் விட்டீங்கன்னா அதோட 1 ஹவர் கழிச்சு அடுத்த ட்ரெயின். ஆமா, ஸோ நீங்க ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 பீரியட் போயிடும்.
எஸ்ஆர்எம் காட்டன்குளத்தூர் இருக்கிறதே ரொம்ப ஃப்ரீயான காலேஜ் தான். ட்ரெஸ் கோட் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நீங்கள் எந்த டைமான காலேஜ் போகலாம், எப்போ வேணா உங்களை உள்ள அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்காக அட்டன்ஸ் போடுவாங்க, பாஸ் ஆகலன்னு நினைக்காதீங்க. அட்டன்ஸில் செக் வைப்பாங்க. இருக்கிறதே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அட்டன்ஸில் மட்டும் உங்களுக்கு அட்டன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க. ஏன் ஒரு வருஷம் டீடைன் கூட பண்ணலாம், ஆனால் ஃபைன் கட்டிட்டு பாஸ் ஆகிடலாம். அதுக்கு ஒரு பர்டிகுலரான அட்டன்ஸ் இருந்தால் தான் உங்களால் ஃபைன் கட்ட முடியும். அதுக்கும் கீழே போச்சுன்னா டீடைன் தான். நல்ல காலேஜ் தானே, இன்னொரு வருஷம் ரெடி படிங்க. என்னடா நக்கல் பண்ணிட்டு இருக்கீங்களா? காட்டன்குளத்தூர் பிரான்ச் சமஜாலி, லைஃப் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு கண்மூடித்தனமாக எஸ்ஆர்எம் அங்கே இருக்குது அதனால் அங்கே சேரலான்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப பெரிய தப்பு. உங்களுக்கு அங்கே ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குது. அந்த கேம்பஸ்க்குள்ளேயே ரெண்டு காலேஜ் இருக்குது, ஒன்று எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, இன்னொன்று எஸ்ஆர்எம் மடியமை, அது வந்து இன்ஜினியரிங் காலேஜ். எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டின்றது ஒரு டீம் யூனிவர்சிட்டி. டீம் யூனிவர்சிட்டின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எந்த யூனிவர்சிட்டிக்கும் வரமாட்டாங்க, அவங்களோட கண்ட்ரோல்லையும் அவங்க இருப்பாங்க. அந்த பேப்பர் கலெக்ஷனும் அவங்க காலேஜுக்குள்ளேயே வரும். அவங்க வைக்கிறது தான் அங்கே சட்டம். வலிமை இன்ஜினியரிங் காலேஜ்ன்றது கவர்மெண்ட் அஃபிலேட்டட் காலேஜ், அது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரும். டீம் யூனிவர்சிட்டி கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரும்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் அது வந்து எவ்வளோ சிட்டாக இருக்கும். வலிமை இன்ஜினியரிங் காலேஜில் நீங்கள் சேரணும்னா கவுன்சிலிங் மூலிமா நீங்கள் சேரலாம். ஆனால் கிடைக்காது, அங்கே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா காம்படிஷன் அங்கே ரொம்ப அதிகம். அப்படி உங்களுக்கு கவுன்சிலிங் மூலமாக கிடைக்கலன்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் மூலமாக ட்ரை பண்ணலாம். மேனேஜ்மெண்ட் சீட் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். ரெண்டுமே ஒரே கேம்பஸுக்குள்ள தான் இருக்குது. பட் ரெண்டுத்துக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சரி, ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுலையும் சரி, ட்ரெஸ் கோட்லையும் சரி, எல்லா விஷயத்துலையும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. எஸ்ஆர்எம் காட்டன்குளத்தூர் ஒரு பெரிய கேம்பஸ், ஆனால் அந்த பெரிய கேம்பஸ்க்குள்ள சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் வர மாதிரி குறுக்க ஒரு கோடு போட்டு கோட்டுக்கு இந்த பக்கம் கோட்டுக்கு இந்த பக்கம் நல்லா ஸ்விமிங் பூல் இருக்க மாதிரி ஜாலியாக இருக்கலாம். கோட்டுக்கு அந்த பக்கம் பால்கோனி ஏரியா மாதிரி வெந்துக்கிட்டு இருக்கலாம். இப்போ காட்டாங்குளத்தூர்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றது தெரிஞ்சிருச்சுல. ரெண்டுல எதில் சேரணும், இல்லை காட்டாங்குளத்தில் சேரணுமான்றதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். முதல் கேம்பஸ் பார்த்து முடிச்சாச்சு, இப்போ வாங்க ராமபுரம் பக்கம் போகலாம். சென்னையில் இருக்கிறவங்க ராமபுரம் எங்கே இருக்குன்னு தெரியும். அப்படி உங்களுக்கு தெரியலையா? ராமபுரம் வந்து போரூர் பக்கத்தில் இருக்குது. போர் டிஎல்எஃப்க்கு ஆப்போசிட்டில் ஒரு டர்னிங்கில் போனீங்கன்னா அந்த காலேஜ் வந்துடும். பார்த்து ரெயின் கோட்லாம் போட்டு போங்க. ராமபுரத்தை பற்றி நல்ல பாசிட்டிவான விஷயத்தெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அது சென்னைக்கு நடுவில் இருக்கு. எஸ், ஹார்ட் ஆஃப் த சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கோயம்பேட்டிலிருந்து உங்களுக்கு காட்டங்குளத்தில் வரைக்கும் டிராவல் பண்ண முடியாது, ரொம்ப டிஸ்டன்ஸ் லாங்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ராமபுரம் சேரலாம். ஆனால் காட்டங்குளத்தில் இருக்க ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்குன்னு நான் எதிர்பார்க்காது. இந்த கேம்பஸை பற்றி எப்படி சொல்கிறீங்களே, இதுவே ரெண்டு வகை படம். அந்த இரண்டு வகை என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், காட்டங்குளத்தில் பார்த்த மாதிரி அங்கே யூனிவர்சிட்டி வலியமைன்னு ஒன்று இருந்தது. இங்கேயும் அதே மாதிரி யூனிவர்சிட்டி, ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு ரெண்டு இருக்குது. அங்கே பார்த்த மாதிரியே தான் யூனிவர்சிட்டிக்கு சொன்ன டீடைல்ஸ் எல்லாமே எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி ராமபுரமுக்கு பொருந்தும். இல்லை பொருந்தாரு, அது இங்கே இது இங்கே அது இன்ஜினியரிங் காலேஜ் வேற, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. பெரிய விஷயம் இருக்கு, ஒரு பெரிய டிஸ்கிரிமினேஷனே நடந்துட்டு இருக்கு. நீங்க இன்ஜினியரிங் டாக் போட்டு கேட் வெளியே வந்தீங்கன்னா கழுத்து மேலே அடிப்பாங்க. இதுல யூனிவர்சிட்டி டாக் போட்டு வந்தீங்கன்னா சலாம் ராக்கி பாய் வாட்மேன் உங்க ஃப்ரெண்டா இருப்பாரு. இல்ல, என்னால காட்டாங்குளத்தூர்ல சேர முடியாது, ராமபுரம் தான் சேருவேன். பேரண்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க ப்ரோ அப்படிலாம் நீங்க நினைச்சீங்கன்னா, அது ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ராமபுரம் சேரலாம். ஆனா சேர்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த பண்ணுங்க, எங்களோட ராமபுரம் பத்தின ஃபுல் வீடியோ நாங்க தனியா ஒன்று போட்டிருக்கோம், அதை பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ரிலேட் பண்ணிக்கோங்க. இந்த பாக்கிறது மாதிரியே நீங்க சேர்ந்து இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா அது அடுத்து வடபள்ளி கேம்பஸ் பத்தி பார்ப்போம். வடபள்ளி கேம்பஸ் கோயம்பேட்ல இருந்து 4.4 கிலோமீட்டர்ஸ்ல வந்துடலாம். கிண்டில இருந்து 5.4 கிலோமீட்டர்ஸ்ல வந்துடலாம். வடபள்ளி கேம்பஸ் பத்தி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இவ்வளவுதான். ஏன்னா வடபள்ளியில சிம்ஸ்ன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் தான் நாங்க பாத்துருக்கோம். நாங்க தேர்ட் இயர் வரும்போது தான் எங்களுக்கு தெரியும் அது வடபள்ளி கேம்பஸ், அங்கேயும் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டின்னு ஒண்ணு இருக்குன்னு. நாங்க பண்ண பழைய வீடியோல ராமபுரம் பத்தி காட்டாங்குளத்தூர் பத்தி பேசும்போது ஒருத்தன் கமெண்ட் செக்ஷன்ல வந்து, ப்ரோ வடபள்ளியை மறந்துட்டீங்களா, வடபள்ளின்னு மூணாவது ஒரு கேம்பஸ் இருக்குமான்னு சொல்றாங்க. உனக்கு இந்த வீட்டுல யாரு மரியாதை கொடுக்குறா?
நானே கொடுக்குறேன். ராமபுரம் கேம்பஸே அப்படி இருக்கு, அப்ப வடபழனி கேம்பஸ் எப்படி இருக்கும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. சோ இதெல்லாம் தாண்டி திருச்சி கேம்பஸ் ஒன்னு இருக்கு, வடபழனி கேம்பஸே எங்களுக்கு தெரியல, திருச்சி கேம்பஸ் பத்தி நீங்க சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்றோம். திருச்சி எஸ்ஆர்எம் திருச்சியில இருக்கு. கிடையாது. காலேஜ் போனீங்கன்னா ஓபன் தியேட்டர் ஆடிட்டோரியம் இருக்கு, உங்களை கூட்டிட்டு போவாங்க. அங்க உள்ள போனீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கொயரி பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கதான் என்ன கோர்ஸ் வேணும், உங்களோட மார்க் என்ன அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. சோ அங்க நீங்க என்ன கோர்ஸ் வேணும்ன்றத சூஸ் பண்ணிட்டு உங்க ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. முக்கியமான விஷயம் அங்க வந்து கேஷ்ல பே பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன், ஜஸ்ட் அந்த டிடிஎட் தான் பே பண்ணணும். எஸ், அது முக்கியமான விஷயம். நான் ஏன்னா நாங்க கேஷ் எடுத்துட்டு போயிருந்தோம், சப்போஸ் டிடி எடுத்துட்டு போல டிடி எப்படி இருக்குன்னு தெரியலனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்ல, அங்கேயே பேங்க் இருக்கு, அங்கேயே உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஆனா அங்க இருக்க பேங்க்ல தான் நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்கோம், சோ அதை நீங்க பாத்துக்கோங்க. நீங்க வேற பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா நீங்க எங்க ஓபன் பண்ணீங்களோ உங்களோட மெயின் பிரான்ச் ஏதோ அதுல போய் நீங்க டிடி எடுத்துட்டு வரணும். நீங்க டிடி எடுத்து வர டைம்ல கூட உங்களுக்கு ஒரு சீட் வந்து மிஸ் ஆகலாம். சோ வந்து இதெல்லாம் ப்ரிப்பேரா பண்ணி வச்சுக்கோங்க முன்னாடியே. உங்களுக்கு நேர்ல போய் விசாரிக்க முடியலன்னா கால் பண்ணி விசாரிங்க, அவங்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்லுவாங்க. இப்ப நாங்க டிடினு சொல்றோமே அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? டிமாண்ட் டிராஃப்ட். அது ஒரு விதமான செக் தான். நீங்க எவ்வளவு ஃபீஸ்ன்றத அவங்க வந்து ஒரு செக் மாதிரி போட்டு அது தருவாங்க, அதுதான் டிடின்னு சொல்லுவாங்க. அதை வச்சுதான் உங்களால ஃபீஸ் பே பண்ண முடியும். சில்லா ட்ரீல தனுஷ் கூட எடுப்பாரு பாத்தீங்களா, அதுதான் டிடி. நேரா ஸ்டேட் பேங்க் போற டைரக்டர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா சென்னைங்கிற பேருக்கு ஒரு டிடி எடுக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க காட்டங்களுக்கு தான் கண்டிப்பா சேரணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப ஹரி பண்ணிட்டு சீக்கிரமா போய் சேர்ந்துருங்க. பிகாஸ் நீங்க லேட் ஆச்சுன்னா அங்க வந்து சீட் ஃபில் ஆயிடும், அவங்க வந்து அங்க சீட் ஃபில் ஆயிடுச்சுன்னு உங்களை விட்டுற மாட்டாங்க. நீங்க காட்டங்குளத்துலேயே போயிருந்தாலும் உங்களை ராமபுரத்துக்கு தான் அனுப்புவாங்க, இல்லைனா கேட்பாங்க ராமபுரமா வடபழனியான்னு கேட்பாங்க. ஸோ நீங்க என்ன கோர்ஸ் கேட்குறீங்களோ அந்த கோர்ஸுக்கு உங்களை அங்கே அனுப்பிச்சிருவாங்க. உங்களால் காட்டங்குளத்தில் சேர முடியலன்னா உங்களுக்கு ஜஸ்ட் விட்டுற மாட்டாங்க, அவங்களோட வேற ஒரு கேம்பஸில் உங்களை எப்படியாவது ஜாயின் பண்ண வச்சிருவாங்க. உங்களுக்கு காட்டங்குளத்தில் தான் ஜாயின் பண்ணணும்னு ஷோராக இருந்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக அங்கே போயிட்டு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க. மேபி நாங்கள் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்குள்ளேயே சீட் ஃபில் ஆயிடலாம். ஸோ நீங்கள் பார்த்துருவாங்க. நடுவில் இருக்க புரோக்கர் இன்டர்மீடியட்லாம் யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க. ஸோ அவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நீங்களே நேராக போய் விசாரிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும். டொனேஷன் எக்ஸ்ட்ரா ஃபீஸ்னு எதுவும் ஏமாந்துடாதீங்க, நீங்கள் டேரெக்டாக அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்களே ஏமாத்துவாங்க. சார் நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிட்டுருக்கீங்க. ஸோ டொனேஷன்ஸ்லாம் எப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அந்தந்த கோர்ஸ் அப்புறம் மேனேஜ்மெண்ட் சீட்டு அப்புறம் பிரான்ச்சஸை பொறுத்து இருக்கு, அது நீங்கள் அவங்ககிட்ட கேட்டாலே அவங்க சொல்லுவாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேராக போய் விசாரிக்கிறது தான் நல்லது. வெளி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தீங்கன்னா ஜஸ்ட் கால் பண்ணி அது விசாரிங்க. உங்களுக்கு இதுவும் புரியல, எங்கள் கேம்பஸில் போயிட்டு டீட்டெயிலாக சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமர்ஷியல் லீவ் பண்ணுங்க. நிறைய கமெண்ட் வந்துச்சுன்னா நாங்கள் நேரில் போயிட்டு உங்களுக்கு விசாரிச்சு ஒரு விலாகே போடுறோம். ஏன்னா இதுதான் வியூஸ் வருதுல, எத்தனை வீடியோ மட்டும்தான் வியூஸ் வருதுனால அந்த வீடியோ இன்னொரு பார்ட் பண்ணுறோம்னு நினச்சிக்காதீங்க. இது நாங்கள் உங்கள் நல்லதுக்காக பண்ணுறோம். இது ஒரு பொது சேவை. இது என்ன பெருமையா? எனக்கு கடமை. இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தணும் எடுக்கப்பட்டதா இல்லை. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ உங்களை நாங்கள் சந்திக்க போகிறேன். நான் உங்கள் கரண், நான் உங்கள் சார். சைனிங் ஆஃப் ஃப்ரம் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி. கொஞ்சம் யூனிவர்சிட்டி சொல்லிய மைன இருக்குடா. அவங்க அவங்க எடுக்கிறது தான் அவங்க தான் வளராதடா. நான் வேணும்னாங்க பண்ணுறேன், நான் சொல்கிறேன். கேஸில் மாட்டிவிட பார்க்கலாம். இருடா நான் அப்படியே சொல்லிடுறேன். என்னடா முட்டாத்தனமாக பேசிகிட்டு இருக்கேன். ஐயோ அது கிடக்குறா. ம், ஒரு ஃப்ளோவில் போகும்போது தான் விடுவான். ராமபுரம் கேம்பஸ் ஷூ ஷூ
சொல்லி பார்க்குறேன், தப்பு நினச்சிக்காத. நீங்கள் என்கொயரி பண்ணணும் டைரெக்டாக எக்ஸாம்ஸ் எக்ஸாம்ஸ் இல்லை இவருக்கு இதான் வேலை.